அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். நம்ம இந்த வகுப்பில் இரண்டாம் நிலை காவலர் தெரிவிற்கான 8வது வாரத்திற்கான பொருளாதார வகுப்பு பார்க்க போகிறோம். பொருளாதார வகுப்பில் பங்கு சந்தை மற்றும் பொருளில் பிற தகவல்கள் சொல்லி ஒரு டாபிக் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் டாபிக் ஓரளவு கிட்ட நெருக்கியாச்சு. ஓகேவா? அதாவது முடிய போகுது. ஸோ பொருளாதாரத்தில் இவ்வளோ தான் டாபிக் இருக்குது, வேறு டாபிக் இல்லை. ஓகேவா? நான் வந்து கிளாஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் தான் போகும், அதில் முடிச்சிடுவேன். பொருளாதாரத்தை முடிஞ்சிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேதியியல் இயற்பியலுமே கிட்டத்தட்ட நெருங்கிடும். ஓகேவா? உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வரலாறு, புவியியல், அடுத்து தாவரவியல், விலங்கியல், உயிரியல் சொல்லுவாங்களா அந்த டாபிக், இது மட்டும் தான் அதிகமாக இருக்கும். அதுக்கான கிளாஸ் மட்டும் மேலே நடக்கும். ஓகேவா? பொருளாதாரத்துக்கு முடிய போகுது. நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணுங்கள், நான் டீட்டெயில் எல்லாம் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை அப்படிங்கிற டாப்பிக்கையும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது. இந்த மற்ற தகவல்கள் இருக்கும், பொருளாதாரத்துலேருந்து அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகள், முக்கியமான கேள்விகள் எல்லாமே இருக்கும், அதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். முதல்ல பங்கு சந்தை அப்படி டாப்பிக்கை பாருங்கள். இந்தியாவின் தேசிய பங்கு சந்தை எங்கு உள்ளது? எல்லாருமே நீங்கள் வந்து நியூஸ் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, பங்கு சந்தை நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இருக்கும் அப்படிதானா. நிஃப்டின்னு சொல்லுவாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா செபி, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? சென்செக்ஸ் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பங்கு சந்தை எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் இருக்கும். ஓகேவா? அப்போது தேசிய பங்கு சந்தை எங்கே இருக்குது இந்தியாவுக்கு? மும்பையில் இருக்குது. இதே தமிழ்நாட்டுக்குனா எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. ஓகேவா? அடுத்து பங்கு சந்தைகளை கட்டுப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு எது? செபி. எப்போ ஏற்படுத்தியிருக்காங்க? 1989 ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பங்கு சந்தைகளை கட்டுப்படுத்துவதற்காக ஏற்படப்பட்ட அமைப்பு என்னது? செபி. அது வந்து எப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்குது? 1989 ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா அந்த பங்கு சந்தையில் நடக்கக்கூடிய அந்த பரிவர்த்தனைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தும். ஓகேவா? அதில் முறைகேடுகள் தர நடாமல் இருக்கிறதுக்கும் அந்த மாதிரி எல்லாமே என்னது, இந்த செபி அமைப்பு தான் கட்டுப்படுத்தும். எப்போ உருவாக்கப்பட்டது? 1989. அடுத்து பங்கு சந்தையில் குறிப்பிடப்படும் விலங்குகள் எவை? ஸோ அந்த பங்கு சந்தையில் பார்த்தீங்க, பேப்பர் நியூஸ் பேப்பர் டெய்லி படிச்சிங்க அப்படின்னா அந்த பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா காலப்படமும் குதிரைப்படமும் வந்து காலப்படமும் கரட்டிப்படமும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இருக்கும். ஓகேவா? அந்த பங்கு சந்தை வந்து வீழ்ச்சி அடைஞ்சு அப்படின்னா கரட்டிப்படத்தை போட்டிருப்பாங்க. பங்கு சந்தை புள்ளிகள் வந்து உயர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலப்படத்தை போட்டிருப்பாங்க. இந்த அப்போ காலை வந்து பார்த்தீங்கன்னா விலை உயர்வை கிடைக்கக்கூடியது எதில்? பங்கு சந்தையில். கரடி பார்த்தீங்கன்னா விலை வீழ்ச்சியை சந்திக்கக்கூடியது. அப்போ நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்தாலே போதும், இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? டிஎன்எஸ்ஆர்பி போர்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்குறாங்க. நியூஸ் பேப்பரில் ஒரு ஓரமாக ஒரு பக்கத்தில் போட்டிருக்கிறதா பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எடுத்து வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நியூஸ் பேப்பர் நீங்கள் டெய்லி படிங்க. நான் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் டெய்லி நியூஸ் பேப்பர் அப்டேட் பண்ணுறேன், அதை யூஸ் பண்ணி அதை படிங்க. ஓகேவா? அப்போ பங்கு சந்தையில் குறிப்பிடப்படும் விலங்குகள் எவை? காலை வந்து பார்த்தீங்கன்னா விலை உயர்வையும், கரடி பார்த்தீங்கன்னா விலை வீழ்ச்சியையும் குறிக்கக்கூடிய விலங்குகள். அடுத்து தேசிய பங்கு சந்தையின் குறியீட்டின் பெயர் என்ன? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸில் சொல்லுவாங்க, நிஃப்டி இவ்வளோ பாயிண்ட் உயர்ந்தது, இவ்வளோ புள்ளிகள் குறைந்தது, மாற்றம் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனது அதான் எனது நிஃப்டி. தேசிய பங்கு சந்தையின் குறியீட்டின் பெயர் என்ன? நிஃப்டி. ஓகேவா? இது கேட்க வாய்ப்பு இருக்குது, இதுவும் படிச்சுக்கோங்க. நிஃப்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் முடிஞ்சது, பங்கு சந்தைங்கிறது இதுதான் கேள்விகள். இது இருந்து விட்டால் வேறு கேள்வி கேட்க வாய்ப்பு இல்லை. அந்த தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய பங்கு சந்தை எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது முக்கியமான கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பிற செய்திகள் சொல்லி டாபிக் இருக்கும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா முக்கியமான கேள்விகள். ஓகேவா? ஸோ அதாவது பொருளாதாரம் தவிர ஜென்ரலாக இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து இதில் இருக்கும். ஓகேவா? அதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிளாஸில் பார்ப்போம். இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் பார்ப்போம். ஓகேவா? முதல் கேள்வி பாருங்கள். பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார்? வினோபா பாவே. இது வரலாறுலையும் வரும், பொருளியலும் வரும். ஓகேவா? பொருளியல் பாக்ஸ் கொஸ்டின் இந்த மாதிரி பகுதிகள் இந்த கொஸ்டின்களும் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. பொருளாதார பிற செய்திகள் சொல்லி டாப்பிக்கை போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார்? வினோபா பாவே. இந்த கொஸ்டின் ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸர் கொஸ்டினில். அடுத்து தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி நிறுவனம் எங்கு உள்ளது? ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிலக்கரி வந்து நெய்வேலி, கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் தான் எடுப்பாங்க. அங்கே கிடைக்கக்கூடிய நிலக்கரி பார்த்தீங்கன்னா பழுப்பு நிலக்கரி, அதான் கேட்குறாங்க. ஓகேவா? என்எல்சின்னு சொல்லுவாங்க, நிக்லேட் லிமிடெட் கார்பரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன். ஓகேவா? அதுக்கு இப்போ போராட்டம்லாம் நடந்துச்சு நிறைய, அந்த சுரங்கங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நில கையகப்படுத்தக்காண்டி போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய நெய்வேலியில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ என்னது, தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி எவ்வளோ எங்கே உள்ளது? நெய்வேலியில் இருக்குது, கடலூர் டிஸ்ட்ரிக்ட். நல்லா நினைச்சுக்கணும். இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு எது? இந்த கொஸ்டின் ஒரு வருஷம் ப்ரீவியஸ் கொஸ்டின்னா இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருமே மைண்டில் ஏற்றிருப்பாங்க, பொருளாதாரத்தில் முக்கியமான ஆண்டு 1991 எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அது ஏன் படித்தாங்க, எதற்கு படித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? எதற்காகனு பார்த்தீங்கன்னா எல்பிஜி அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க, புதிய பொருளாதார கொள்கை. நம்மளோட நாட்டுக்கு வளர்ச்சிக்காக அந்த புதிய பொருளாதார கொள்கையை தான் அந்த 1991 கொண்டு வந்திருப்பாங்க. எல்பிஜி, லோக்கலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஓகேவா? எல்பிஜி.
ஓகேவா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலைசேஷன்னா தாராளமயமாதல், அடுத்து பி பார்த்தீங்கன்னா தனியார் மயமாதல், ஜி பார்த்தீங்கன்னா உலகமயமாதல். ஓகேவா? தமிழில் இங்கிலீஷில் சொல்லிட்டேன், லோக்கலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதை தான் சுருக்கி எல்பிஜின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல்னு சொல்லிட்டு மூணாக இருக்கும். ஓகேவா? இது தான் பார்த்தீங்கன்னா புதிய பொருளாதார கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. எந்த ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க? 1991 இந்த புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அந்த ஆண்டு வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக கருதப்படுகிறது. எப்போ? 1991 பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு. எதற்காகன்னு கேட்டால் இந்த எல்பிஜி அப்படிங்கிற கொள்கையை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அது தமிழில் சொன்னால் புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டும் செயல்பட ஒதுக்கப்பட்ட துறையை தனியார் துறை செயல்படுத்த அனுமதி வழங்கியது எது? இந்த தாராளமயமாதல் கொள்கை நான் சொன்னேன் இல்லையா, எல்பிஜியில் இருக்கக்கூடிய முதலில் இருக்கக்கூடிய அந்த தாராளமயமாதல் கொள்கை. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா பொதுத்துறை மட்டும் செயல்படக்கூடிய அந்த துறையை நீங்கள் வந்து தனியார் துறையாக செயல்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாராளமயமாதல் கொள்கையை வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேவா? 1991 அறிமுகப்படுத்தப்பட்ட தாராளமயமாதல் கொள்கை. அடுத்து இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? ஆரியப்பட்டா. ஓகேவா? ஆரியப்பட்டா தான் பார்த்தீங்கன்னா முதல் இந்தியன் முதல் செயற்கைக்கோள். இந்த ஆரியப்பட்டா பேர் எப்படி வச்சிருப்பான் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இந்தியாவுடைய ஒரு வானியல் அறிஞர் தான் இந்த ஆரியப்பட்டர். ஸோ அவருடைய பேராக தான் இந்த வந்து இந்த முதல் செயற்கைக்கோள் ஏவப்பட்டிருக்கும். எப்பவும் பார்த்தீங்கன்னா 1975 இந்த ஆரியப்பட்டா செயற்கைக்கோள் வந்து உருவாக்கப்படிய விண்ணில் ஏவப்பட்டிருக்கும். ஓகேவா? 1969 இஸ்ரோ வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அப்படி தானா? இஸ்ரோ உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்கள் கழித்து இந்த 1975 முதல் செயற்கைக்கோள் வந்து ஆரியப்பட்டர் பார்த்தீங்கன்னா விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கும். இந்த இயர் வந்து ஞாபகத்துக்கணும், முக்கிய மறந்துடக்கூடாது. ஓகேவா? நான் கிளே போட்டிருக்கேன். ஆரியப்பட்டா எப்போது விண்ணில் ஏவப்பட்டது? 1975 இந்த ஆரியப்பட்டாங்கிறது ஏவப்பட்டிருக்கும். அடுத்து நிலவில் நீர் இருப்பதை கண்டறிந்த இந்திய செயற்கைக்கோள் எது? சந்திராயன் 1. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது வந்து இயற்பியல் வகுப்பில் பார்த்துருப்போம், ஒரு வகுப்பில் பார்த்துருப்போம். நிலவில் பார்த்தீங்கன்னா நீர் மூலக்கூறுகள் இருப்பதை கண்டறிந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சார்பில் செலுத்தப்பட்ட அந்த சந்திராயன் 1 2008 செலுத்தியிருப்பாங்க. ஓகேவா? 2008 இந்த சந்திராயன் 1 வந்து செலுத்தப்பட்டிருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நிலவில் வந்து நீர் மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிந்து இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கும். அடுத்து சந்திராயன் 1 எப்போது விண்ணில் ஏவப்பட்டது? 2008 விண்ணில் ஏவப்பட்டிருக்கும். சந்திராயன் 1 திட்ட இயக்குநர் யார்? மயில்சாமி அண்ணாதுரை. தமிழ்நாட்டை சேர்ந்த அரசு பள்ளியில் படித்த இந்த மயில்சாமி அண்ணாதுரை தான் சந்திராயன் 1 திட்ட இயக்குநர் இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து தொலைத்தொடர்பு வசதிகளை அளிப்பதில் இந்தியா உலகளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? தொலைத்தொடர்பு எனது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேவா? அதை வந்து வழங்குதல் வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்கும். ஓகேவா? ஏன்னா நாடுகள் வந்து இந்தியாவோட வளர்ந்த நாடுகள் எவ்வளவோ இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த அடிப்படையில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 10வது இடத்தை பிடித்துக்கொள்ளும். அடுத்து எந்த ஆண்டு சட்டத்தின்படி 14 வயது வரை இலவச கட்டாய கல்வி அளிக்கப்படுகிறது? 2009 உருவாக்கப்பட்ட அந்த இலவச கட்டாய கல்வி சட்டம். அதாவது பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 14 வயது வரை குழந்தைகளுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து கட்டாய கல்வி அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2009 இலவச கட்டாய கல்வி சட்டம் அப்படின்னு சொல்லி சட்டத்தை இயற்றிருப்பாங்க. அதான் இது இந்த இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009. எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2009. அதன்படி என்னது 14 வயது வந்த வரையில் வந்து குழந்தைகளுக்கு வந்து கட்டாயம் என்னது கல்வியை கொடுக்கணும். அடுத்து தொடக்க கல்வியை மேம்படுத்த ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் எது? சர்வசிக்ஷ அபியான் SSAன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கும். ஒரு சில புக்கில் பார்த்தீங்கன்னா 2001 போட்டிருப்பாங்க, ஒரு சில புக்கில் 2000 போட்டிருப்பாங்க, ஒரு சில புக்கில் 2001-2002 போட்டிருப்பாங்க. ஓகே, இதில் எந்த இயர் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு வந்து அமல்படுத்தப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்ட, சாரி, ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அடுத்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டது, இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதனால் அந்த ஆண்டுகள் வந்து மாறி மாறி இருக்கும். ஓகேவா? 2000 ஓகே தான், 2001 ஓகே தான், 2002 ஓகே தான். ஓகேவா? ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா 2001 தான் போடுவாங்க. அந்த தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 2001-2002 இந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போ நீங்கள் 2001 போட்டாலும் ஓகே தான், 2002 போட்டாலும் ஓகே தான். ஓகேவா? நீங்கள் இது இந்த இது எங்கே பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒரு சில தொடக்கப்பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா இந்த பென்சிலில் வந்து 2 குழந்தைகள் உட்காந்துற மாதிரி படம் வரைஞ்சி போட்டிருப்பாங்க. அதுதான் அது சர்வசிக்ஷ அபியான் SSA. அப்போ எப்போ தொடங்கப்பட்டிருக்குது சர்வசிக்ஷ அபியான்? 2009 தொடங்க, சாரி, 2001 தொடங்கப்பட்டது. அது என்னது தொடக்க கல்வியை மேம்படுத்த ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம். அதுக்கு பேர் என்னது அனைவருக்கும் தொடக்க கல்வி திட்டம், சர்வசிக்ஷ அபியான், எல்லாருக்கும் தொடக்க கல்வி திட்டம். இடைநிலை கல்வியை மேம்படுத்த ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் எது? ராஷ்டிரிய மத்திமியக்க சிக்ஷா அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து என்னது இடைநிலை கல்வி. ஸோ தொடக்க கல்வினா உங்களுக்கு 1 5 வரைக்கும் இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா 6-8 இந்த மாதிரி என்னது இடைநிலை கல்வி. அதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் என்னது ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா. ஓகேவா? இதுக்கு எனக்கு இயர் தெரியல, யாருக்கும் அந்த திட்டத்தோட இயர் தெரிஞ்சால் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான், அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம். அடுத்து உயர்கல்வி வழங்குவதில் உலகளவில் இந்தியா எந்த இடம் வகிக்கிறது? 3வது இடம் பிடிக்கிறது. ஓகேவா? ஸோ உயர்கல்வின்னு என்னது
உங்களுக்கு வந்து 11th 12th மேலே உள்ள அந்த காலேஜ் ஓகே உயர்கல்வி அதான் உயர்கல்வி ஓகேவா மூன்றாம் இடம் படிக்கிறது. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா உயர்கல்வியில் முதலிடம் வைக்கும் ஓகேவா. இப்போ 2023 நிலவரப்படி உயர்கல்வி வழங்குவதில் முதலிடம் பிடித்த மாநிலம் கேட்டு அந்த நீங்கள் வந்து தமிழ்நாடை சூஸ் பண்ணுறீங்க. அடுத்து தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையம் எங்கு உள்ளது? நெய்வேலியில் முன்னாடியே பார்த்தோம் அந்த அனல் மின் நிலை சாரி பழுப்பு நிலக்கரி வந்து எங்கே கிடைக்குன்னு பார்த்துருப்போம். நெய்வேலியில் கிடைக்கும். ஸோ அந்த நிலக்கரியிலிருந்து எரிக்கப்பட்டு அதிலிருந்து மின்சாரம் எடுக்கக்கூடிய இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த அனல் மின் நிலையம். அப்போ எங்கே தான் அமைந்திருக்கும்? நெய்வேலியில் மட்டும்தான் அமைந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து நெய்வேலியில் தான் பழுப்பு நிலக்கரி கிடைக்கும். அது பக்கத்தில் எனது இந்த அனல் மின் நிலையம் நம்ம வந்து உருவாக்க முடியும். அப்போ தமிழ்நாட்டில் அனல் நிலையம் எங்கே உள்ளது? நெய்வேலி. அடுத்து தமிழ்நாட்டில் அணுமின் நிலையம் எங்கு உள்ளது? கல்பாக்கம் மற்றும் கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான எனது அணு உலை. கல்பாக்கம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடியது, சென்னையில் ஓகேவா சென்னை டிஸ்ட்ரிக்ட்லையும், கூடங்குளம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய முக்கியமான அணுமின் நிலையங்கள். அடுத்து காற்றாலை மின் உற்பத்தி எத்தகைய மின் உற்பத்தி? ஸோ காற்றாலை பார்த்தீங்கன்னா ஒரு மரபுசாரா மின் உற்பத்தி. ஏன்னா மரபுசாராது? ஏன்னா மரபு வழியாக வரலாது வந்து ஓகேவா இயற்கை கிடைக்கக்கூடியது, அது ஒரு தீர்ந்து போனால் மறுபடியும் உருவாக்கக்கூடியது, அப்படி தான் காற்றாலை மின் உற்பத்தி. அதனால் எனக்கு அது வந்து மரபுசாரா மின் உற்பத்தி. அடுத்து உயிரி எரிபொருட்களிலிருந்து மின் உற்பத்தி செய்வது எத்தகைய மின் உற்பத்தி? அது பார்த்திங்கன்னா மரபுசாரா மின் உற்பத்தி. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள பெரிய துறைமுகங்கள் எவை? சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி, இந்த மூணு தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துறைமுகங்கள். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா துறைமுகங்கள் தமிழ்நாட்டில் உள்ள அந்த துறைமுகங்களை பற்றி டீட்டெயிலாக போட்டிருப்பேன் ஒரு வீடியோ. ஸோ அதனால் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அதோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் இருக்கிற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ஸோ டோட்டலாக ஒரு 13 துறைமுகங்கள் இருக்கும் ஓகேவா. கிழக்கு கடற்கரையில் ஒரு 6, மேற்கு கடற்கரையில் ஒரு 6, 12, அடுத்து அந்தமான் நிக்கப்பர் தீவில் ஒன்று, எனது மொத்தம் 13 துறைமுகங்கள் இருக்கும். 14வதாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ஒரு துறைமுகத்தை உருவாக்க வந்து திட்டத்தை ஒதுக்கியிருக்காங்க, நிதி ஒதுக்கியிருப்பாங்க, ஆனாலும் கட்ட ஆரம்பிக்கல ஓகேவா. அப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா புக்கில் படி பார்த்தீங்கன்னா 13 மிகப்பெரிய துறைமுகங்கள் இருக்கும் இந்தியாவில். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 3 பெரிய துறைமுகம் என்னதுலாம், சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி, இந்த மூணு எனது பெரிய துறைமுகம். இந்த தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சென்னை பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது ஓகேவா. இந்த கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் ஆல்ரெடி நான் ஒரு கொஸ்டினில் போட்டிருப்பேன். அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள சிறிய துறைமுகங்கள் எவை? கடலூர், நாகப்பட்டினம் மற்றும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்னது இந்த சிறிய துறைமுகங்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து சேபாத் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா வார விடுமுறை. சேபாத்னால ஒரு மக்கள், கிப்ரூஸ் மக்கள்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய அந்த வார விடுமுறை தான் இந்த சேபாத் ஓகேவா. இது ஒரு கொஸ்டினில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க, குரூப் ஃபோர்லேயே கேட்டிருந்தாங்க ஓகேவா. சேபாத் என்பது என்னென்னா வார விடுமுறை. நல்லா வச்சுக்கணும், வார விடுமுறை எந்த மக்கள்னு கேட்டிங்கன்னா கிப்ரூஸ் மக்களுடைய வார விடுமுறை. இதுதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் தாண்டிடுச்சு ஓகே, இதோட முடிச்சிக்கலாம் ஓகேவா கிளாஸை. அடுத்த கிளாஸில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பொருளியர்லேயே பிற தகவல்கள் சொல்லி இருக்கும், அதை வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேவா. இதில் முக்கியமான கொஸ்டின் என்னென்னு சொல்லிடலாமா? முக்கியமான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடியது இந்த பங்குச்சந்தை. தேசிய பங்கு சந்தை எங்கே இருக்குன்னு படிச்சுக்கோங்க. எங்கே இருக்குதோ மும்பையில் இந்த தேசிய பங்கு சந்தை இருக்கும். அடுத்து தமிழ்நாட்டில் தேசிய பங்கு சந்தை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கும். இதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தைகளை கட்டுப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா செபி 1989. இது முக்கியமான கொஸ்டின், இதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க அது ஓகேவா. ஸோ அப்போ இப்போ உருவாக்கப்பட்டது செபி 1985. இந்த இயர் வந்து முக்கியம் ஓகேவா, 1989. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஓகேவா இது அவ்வளோதான். அடுத்து இந்த பூமிதான இயக்கம் முக்கியமான கொஸ்டின் ஓகே. பூமிதான இயக்கம்ங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டின், யார், வினோ பாபாவே. அடுத்து இந்திய பொருளாதாரத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டு 1991, எல்பிஜி கொள்கை, புதிய பொருளாதார கொள்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்மூலக்கூறுகள் வந்து கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் வச்சுக்கோங்க. நீர்மூலக்கூறுகள் வந்து சந்திரன் 3 செலுத்தியிருக்காங்க, அதனால் சந்திரன் 1 கேட்க வாய்ப்புகள் இருக்குது. நிலவில் நீர் இருப்பதை கண்டிருந்த அந்த செயற்கைகள் என்னது, சந்திரயான் 1. ஸோ அடுத்து அந்த இலவச கட்டாய கல்வி சட்டம் எப்போ, 2009. எத்தனை வயது குழந்தைகளுக்கும், 14 வரை அந்த குழந்தைகளுக்கு இது வழங்கப்படுகிறது. அடுத்து சர்வசிக்ஷா அவையும் படிச்சுக்கோங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நெய்வேலி, நிலக்கரி, கல்பாக்கம், ஸோ இந்த இது கேட்க வாய்ப்பு இருக்குது. அணுமின் நிலையம் கேட்கலாம் ஓகேவா. கூடங்குளம், கல்பாக்கத்துலேயும் வந்து அணுமின் நிலையம் இருக்கும் ஓகேவா. அனல்மின் நிலையம் நெய்வேலி. அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோதான் ஓகேவா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எனது இந்த கொஸ்டின்லாம் கேட்கலாம், பிஜி எக்ஸாம் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அதுக்கான PDF நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் PDF இருக்குது, வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகே. நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.